நவம்பர் இர்ஃபானோட லக்ஸரி கார் மோதி 55 வயசுல இருக்கக்கூடிய ஒரு பெண் ஒருத்தவங்க இறந்திருக்காங்க அப்படிங்கிற நியூஸ் தான் இப்போ எல்லா நியூஸ் சேனல்ஸ் அண்ட் சோசியல் மீடியால ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட் மறைமலை நகர்ல இருக்க பத்மாவதி அப்படிங்கிறவங்க அவங்களோட பொண்ணு வீட்டுக்கு போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது ரோட் கிராஸ் பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க. அந்த டைம் அந்த வழியா ஹை ஸ்பீட்ல வந்த இர்ஃபானோட பென்ஸ் கார்ல பத்மாவதி அப்படிங்கிறவங்க மோதி ரொம்ப தூரம் தூக்கி வீசப்பட்டு அந்த இடத்துலயே அவங்களோட உயிரும் பிரிஞ்சிருக்கு. இர்ஃபானோட ஃப்ரெண்ட் அசாருதீன் தான் அந்த டைம்ல காரை ரொம்பவே ஃபாஸ்டா ஓட்டி வந்து ஆக்சிடென்ட் பண்ணிருக்காரு அப்படின்னு அசாருதீன் மேல கேஸும் ஃபைல் ஆகிருக்கு. அந்த ஆக்சிடென்ட் ஆன ஸ்பாட்ல இர்ஃபான பார்த்தோம் அப்படிங்கிற மாதிரி அங்க சுத்தி இருந்த பப்ளிக்கும் சொல்லிருக்காங்க. ஃபியூ டேஸ்க்கு முன்னாடிதான் இர்ஃபானுக்கு ஆசிஃபா அப்படிங்கறவங்களோட ரொம்பவே கிராண்டா வெட்டிங் நடந்து முடிஞ்சது. வெட்டிங் ரிசப்ஷன் எல்லா செலிபிரேஷனையும் முடிச்சு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருமே ரொம்ப ஹாப்பியா இருக்கக்கூடிய இந்த நேரத்துல இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னா கண்டிப்பா இர்ஃபானோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வருத்தமான விஷயமா தான் இது இருக்கும். ஃபுட் ரிவ்யூக்காக ஒரு சின்ன சேனலை ஸ்டார்ட் பண்ணி இப்போ தமிழ்நாட்டிலேயே ஒன் ஆஃப் த டாப் யூடியூபரா இருக்க இர்ஃபான் நிறைய விஷயங்களை எக்ஸ்பிளோர் பண்ணிட்டே இருப்பாரு. அவர் போற எல்லா இடத்துலயும் கண்டிப்பா விளாக் எடுத்து அதை யூடியூப்லயும் அப்லோட் பண்ணிட்டே இருப்பாரு. அதே மாதிரிதான் அவரோட மேரேஜ் ப்ரிப்பரேஷன்ஸ்ல இருந்து மேரேஜுக்கு அப்புறமா நடக்கக்கூடிய கறி விருந்து வரைக்குமே எல்லாத்தையுமே விளாகா எடுத்து ஒன் பை ஒன் அப்லோட் பண்ணிட்டே வந்துட்டு இருக்காரு. இர்ஃபான் மேரேஜ் நடந்த 1 வீக் ஃபுல்லாவே அவரோட மேரேஜ் தான் டாக் ஆஃப் த டவுனா இருந்துட்டு இருந்துச்சு. இர்ஃபான் ரொம்பவே ஹாப்பியா அவரோட மேரேஜ் லைஃப் ஸ்டார்ட் பண்ணிருக்கக்கூடிய இந்த நேரத்துல எதிர்பாராத விதமா இப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. சோ இந்த ஆக்சிடென்ட் கேஸ் ஃபைல் ஆகி இன்வெஸ்டிகேஷனும் போயிட்டு இருக்கு. அண்ட் டிரைவ் பண்ணது இர்ஃபான் இல்ல அசாருதீன் அப்படிங்கறதால அவர் மேலதான் கேஸ் ஃபைல் ஆகிருக்கு. இருந்தாலுமே ஸ்பாட்ல இர்ஃபான பார்த்ததா அங்க உள்ள மக்கள் எல்லாம் சொன்னதால அதுக்கான இன்வெஸ்டிகேஷனும் போயிட்டு இருக்கு. என்னோட ஓட்டிங் எல்லாம் எடுத்து பார்த்தோம், ஃபுல்லா கேர்ள்ஸ் தான் இருக்காங்க. பட் சொல்லவா வேணும், கைஸ் இருக்க மாட்டான், ஒருத்தவங்க இருக்க மாட்டான், இவர்தான் ஃப்ரெண்ட் கூட போக மாட்டான், இவங்க ஃப்ரெண்ட் இவங்க கூட ஃப்ரெண்ட்ஸ் கூட போக மாட்டான், பொண்ணுங்க மட்டும் தான் போடுவாங்க. ஓட்டு சின்னதா ஒரு செக்மெண்ட் பிரதர், அதுக்கு பேர் உருட்டுன்னு ஒரு செக்மெண்ட். உருட்டு தெய்வம் பண்றது டைஸ் இருக்கு அதுக்கு, அந்த உருட்டு செக்மெண்ட். ஸோ அதை ஃபஸ்ட்டு நீங்கள் லேடிஸ் ஃபர்ஸ்ட். ஸோ இதில் யார் ஹையஸ்ட் நம்பர் வராங்களோ ஸோ அவங்க தான் வின்னர். தோத்தவங்களுக்கு ஏதாவது ஒரு டேர் கொடுக்கணும். ஓகே சம்திங் ஸ்கில் பேஸ்டாக இருந்தால் நான் ஜெயிச்சிருவேன், லக் பேஸ்டாக இருந்தால் ஜெயிப்பேன். இவனுக்கு பிடிச்ச சாங் வந்து என்ன சாங் வச்சாது? எனக்கு பிடிச்ச சாங் வந்து விஜயகாந்த் சாங் ஆசாத்தி ஒன்று. அந்த மாதிரி போடுவா? ஓகே ஓகே ஓகே, நான் பார்த்து தான் போடுவேன் சரிங்களா, என்னைய மன்னித்து விடுங்கள். சரி பண்றாரு. ராசாத்தி ஒண்ண காணாத நெஞ்சு காத்தாடி போலாடுது, ராசாத்தி ஒன்ன காணாத நெஞ்சு காத்தாடி போலாடுது, பொழுதாகி போச்சு விளக்கேத்தியாச்சு பொன்மானே ஒன்ன தேடுது. சூப்பர் ப்ரோ, சூப்பர் சூப்பர். எனக்கு இந்த ரொம்ப பிடிக்கும். அவருமே கேட்டு இருப்பேன். தேங்க்யூ தேங்க்யூ. அடுத்ததா செகண்ட் ரவுண்ட். எத்தனை உருட்டு? 2 ரவுண்ட் இருக்கு. இதுக்கு மேல ஒருத்தனுக்கு லக் வரணுமா? நான் உருட்டிக்கிட்டு சொல்லுங்க அடுத்து சொல்றா. தேங்க்யூ சோ மச். நீங்க இது வரைக்கும் பாத்துட்டு முகமது இர்ஃபான், நான் இப்ப கிளம்புறேன். இப்ப இவன் சொல்லுவான் டார், அதாவது இவனோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு நான் கால் பண்ணி இதை வந்து நிரூபிக்கணும், இவன் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா இல்லையா. ஒரு வாட்டி சொல்லுமா? சொல்லவா? இது அண்ணே, ஏய் ஏய் நான் உள்ளாட்டுகிறேன் புரி.
நீங்களாம் லூஸா லூஸு மாதிரி நடிக்கிறீங்களா? நான் எப்படா ஃபுல்லாக ஊற்றி பேச முடியும்? நான் சைக்கோங்களா? சரி இருறா, செட்டு தண்ணியாயிரும்பா. என்ன அவர் திரும்பிட்டாரா? சொல்லு சொல்லு. என்ன பேசு. என்ன சொல்லுவேன் இந்த பாட்டுல உடைக்கணும், இதுக்குள்ள ஒரு க்வெஸ்சன்ஸ் இருக்கும், அதுக்கு பதில் சொல்லணும். உங்களுக்கு பிடிச்ச இளையராஜா சாங் பாடுங்க. நான் இப்பதான் பாடினேன், இப்ப வேற சாங். தென்றல் வந்து தீண்டும் போது என்ன வண்ணமோ மனசுல. அவர் சார் தெரியாம கேட்டன்றாரா? திங்கள் வந்து காயும் போது என்ன வண்ணமோ நினப்புல. வந்து வந்து போகுதமா என்ன? சின்ன வயசுல ஒரு பொண்ணு ரெட்டை ஜடை போட்டு வந்துச்சு ரெண்டு. அந்த பொண்ணை பார்த்தது எனக்கு பிடிச்சிருந்துச்சு. நான் சொல்லலான்னு போகும்போது அந்த பொண்ணுக்கிட்ட இருக்க சொல்லலை, அப்புறமே போச்சு. அப்படியே நாலு இருந்துச்சு. இந்த க்வெஸ்சன் எழுதுன நாலு நாற்பது லைனாக போட்டிருக்கலாம். நாலு லைன் அதை போட்டுருந்துச்சு தெரியவா, அதனால தான் நாலு லைனில் முடிச்சிட்டேன். ஸோ எனிவே தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச் பிரதர், தேங்க்யூ வந்ததுக்கு. இந்த ஒரு மொமெண்ட்டை மெமரிஸாக க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக உங்களோட ஆட்டோகிராஃப் மட்டும் போட்டிங்கன்னா நாங்கள் அதை பத்திரமா. கைநாட்டு இருக்குது.